சாதாரண நாட்போட்டு தான் இந்த கூடையினுடைய அடி போட்டு முடிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த கூடைக்கு அடியில் ஃபுல்லுமே தென்னஞ்சீவி கொடுத்துருப்பேன். அடி வந்து நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கும். மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன், இது வந்து பிஸ்கட் கூட இந்த ஸ்கேலில் வந்து 10.5 அடி எடுத்திருக்கேன். 10.5 அடியில் வந்து 28 வயர் கொடுத்துருக்கேன். நான் 28 வயர் கொடுத்துருக்கேன். அகலம் வந்து 16 கொடுத்துருக்கேன். ஃபுல்லுமே இந்த பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஃபுல்லாக நான் முடிச்சிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒயிட் கலர் ஒயர் வச்சு 4 நாளாக பிரித்து எடுக்கணும். இது 7 நாங்க வரும். அதே மாதிரி இந்த பக்கமும் 4 நாளாக வந்தால் தான் இந்த கூடையுடைய ஃபினிஷு கரெக்டாக முடியும். 16 வந்திருக்கு. நான் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஒயரை எடுத்துக்கோங்க. இந்த ஒயரை எடுத்துகிட்டு மெஷர்மெண்ட்டு இங்கேருந்து தான் அடியிலேருந்து வச்சு அளந்து அதுக்கு பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பாருங்கள், இந்த ஒயர் வச்சு 4 பூ போட்டேன். இந்த மெஷர்மெண்ட் பிரகாரம் கட் பண்ணியிருக்கேன். நான் சுற்றி போட்ட பிறகு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பதிவு வந்து ரொம்ப தெளிவான பதிவு, கவனமாக பார்த்துக்கோங்க. நான் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கும் பொழுது இந்த ஒயர் வச்சு தான் இந்த இடத்துல இந்த மாதிரி ரன்னிங் ஒயரை மடக்கிட்டு மேலே தான் ரன்னிங் ஒயர் வரும், மடக்கின ஒயர் கீழே வரணும். அந்த மாதிரி 4 நாளாக பிரித்து 5x20 போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ அதுக்கு பிறகு ஒவ்வொன்றுக்கும் 2 வரும். அந்தந்த இடத்துல கட் பண்ணணும். நம்ம இந்த மெஷர்மெண்ட் பிரகாரம் இந்த ஒயர் எடுத்து அளந்துட்டு அப்படியே கட் பண்ணிக்கணும். இந்தந்த இடத்துல 2 ஒயர் ஒயிட் வரும், அந்த இடத்துல ஒரு பூ வரும் உங்களுக்கு. நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். அப்புறம் இப்போ வந்து 8 இருக்குது. இப்போ 8 வந்து நம்ம மறுபடியும் இந்த ஒயர் எடுக்கிறோம். மெஷர்மெண்ட்டே எடுத்துகிட்டேன். நான் மெஷர்மெண்ட் என்ன, இந்த ஒயரில் தான் எடுக்கிறோம். நம்ம கட் பண்ண ஒயரை நம்ம அப்படியே எடுக்கிறோம். அதில் தான் மடக்கி நான் வச்சுருக்கிறேன். நான் போட்டுட்டு நான் காட்டுறேன். இதே மாதிரியே தான் ஃபுல்லுமே வரும். சுற்றி ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ஈஸி. 7x28, இந்த 28 4 நாளாக பிரித்து ஃபுல்லும் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மெஷர்மெண்ட்டு இந்த ஒயிட் ஒயர் என்ன எடுத்துருக்குமோ அதையே. இப்போ இந்த பக்கம் வந்து 1x4, 2x8, 3x12, 4x16 இதை 4 நம்ம பிரித்து இந்த மாதிரி ஒயிட் ஒயர் கொடுத்து தான் நான் அதை கொண்டு வரப்போகிறேன். இந்த லைனும் அதே மாதிரி, இந்த லைனும் அதே மாதிரி ஃபுல்லுமே நான் 4 நாளாக பிரித்து போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த பிரித்து வர்ற இடத்துல இந்த இடமும் இந்த இடமும் 2 ஒயிட்டு சேரும். எல்லா இடத்துலையும் சேரும் பாருங்கள். இந்த மாதிரி 2 ஒயிட்டு சேரும். ஃபுல்லுமே அதே மாதிரி 4 நாளாக பிரித்து நம்ம போட்டாச்சு. இனிமேல் பட்டு நமக்கு ரன்னிங் ஒயர் தேவை கிடையாது. நமக்கு லாஸ்ட் வரைக்கும் இந்த ஒயர் தான் வரும். அப்போ வந்து இந்த 2 ஒயர் ஒயிட்டு வருது பார்த்திங்களா, இந்த இடத்துல ஒரு பூ. இந்த 2 ஒயர் வருது பார்த்திங்களா, இந்த இடத்துல ஒரு பூ. கார்னர்லாம் தேவை கிடையாது. இதுதான் கார்னரு. இதை சுற்றி நம்ம இனிமேல் பின்னிட்டு வர வேண்டியதுதான். ஒரு லைன் பின்னிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஒயிட்டெல்லாம் ஜாயின் பண்ணிடுவோம். ஒவ்வொரு பூ ஒயிட்டு வரும், ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சுற்றி இந்த மாதிரி ஒயிட்டு பூ வரும். 2 சேர்றத நம்ம 2 சேர்த்து அந்த பூவை போட்டுடணும். எந்த கலர் நம்ம கொடுத்தாலும், இது நான் ஒயிட் கொடுத்துருக்கேன் அதனால் ஒயிட் வந்திருக்கு. மற்ற கலர் நீங்கள் கொடுத்தாலும் இந்த இடமும் இந்த இடமும் கட்டாயி கட்டாயி தானே வரும். அதனால் வந்து இந்த இடம் 2 கிடைக்கும். அந்த 2 வந்து நம்ம ஃபஸ்ட்டு இணைச்சிடணும். இனிமேல் நம்ம கூட நம்ம வளர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ வந்து நான் அடுத்தவங்களை வச்சு நான் எடுக்கலை, நானேவே தான் எடுக்கிறேன். அதனால தான் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் தெளிவாகவே காட்டிகிட்ருக்கிறேன். பாருங்கள், பிஸ்கட் போட்டிருக்கேன். பிஸ்கட் போட்டோம்னா இந்த மாதிரி பாக்ஸ் கிடைக்கும் நமக்கு. சென்டரில் வரும். இந்த இடத்துல 4 ஒயர் இருக்குது பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இந்த 4 ஒயர் இருந்தது. அந்த 4 ஒயரை தான் நான் பிஸ்கட் போட்டு மறுபடியும் இங்கே 1 ஒயர் வரும். அந்த 1 ஒயர் எடுத்து வந்து இங்கே பின்னி இங்கே பின்னி சென்டரில் இந்த மாதிரி ஒயிட் வரும். அடுத்து இந்த மாதிரி பிஸ்கட் போட போகிறோம். இதே மாதிரியே வரும். அங்கேயும் பிஸ்கட் வந்த ஒருபாடு இந்த பக்கம் க்ராஸாக அப்படியே வந்து இப்படி வரும். கூட நான் போட்டுட்டு காட்டுறேன். கூட மடமடன்னு இனிமேல் வளர்ந்துடும். ரன்னிங் ஒயர் தேவை கிடையாதுயா. 4 ஒயர் இருக்கிற இடம்னா இந்த மாதிரி பிஸ்கட் வந்துடும். சிங்கிளாக வர இடம்னா இந்த டிசைன் கிடைக்கும் பாருங்கள். கீழேயும் மேலேயும் ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். இதே மாதிரியே தான் ஃபுல்லுமே நம்ம போட்டு வரணும். இந்த கூடை ஃபுல்லுமே நான் ஒரு லைன் போட்டுட்டேன். கூடை நான் வளர்ந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன். இந்த கூடை வந்து நான் இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். பாக்ஸ் பாக்ஸாக வந்துருக்குது. நீட்டாக போட்டிருக்கேன். லைனாக பிஸ்கட் வரும். இந்த சென்டரில் ஒவ்வொரு ஒயர் வர்றது தான் டபுளாக இந்த பக்கம் இந்த பக்கம் போகிறது தான் இந்த பார்டர் கொடுக்கறது. வீடியோ வந்து நான் போடும் பொழுது எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. பொறுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கப்பா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.